ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னங்கிறது முதல்ல இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் சொல்லிடுறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 25ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 12ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ அன்றைய நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வசாதாரணமாக வரக்கூடிய எப்பயும் போல் வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வருதுங்க. ஸோ இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அதிசயங்க. ஒவ்வொரு ஆண்டுமே கிரகணம் வருவது வழக்கம், இதில் என்ன 100 ஆண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு ஆண்டு கிரகணம் வருவது வழக்கம், ஆனால் அந்த கிரகணம் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத வைத்து தான் அந்த கிரகணத்துடைய விளைவுகள் வந்து இருக்கும். அந்த வகையில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பங்குனி மாதம் மாதிரி பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், பங்குனி பௌர்ணமி, ஹோலி பண்டிகை இதெல்லாம் சேர்ந்து வந்த நாளன்னைக்கு சந்திர கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்த ஆண்டுகள்லாம் பங்குனி உத்திரம் ஒரு நாள் வரும், பௌர்ணமி ஒரு நாள் வரும், ஹோலி ஒரு நாள் வரும், சந்திர கிரகணம் ஒரு நாள் வரும். ஸோ 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை இந்த மாதிரி அதே நாளில் வந்து வந்திருக்குங்க. ஸோ அப்படி வந்ததுனால இது ஒரு பயங்கரமான ஒரு கிரகணமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு நாம் சில விஷயங்கள் வந்து பின்பற்ற வேண்டியது அவசியம். மெயினாக இந்த சந்திர கிரகணத்தின் போது பின்பற்ற வேண்டிய அந்த செயல்முறைகளை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆபத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு சந்திர கிரகண நாளில் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல சந்திர கிரகணத்தை பற்றிய ஒரு சில தாள்களை வந்து சொல்லிடுறேன். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஸோ சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இயற்கை நிகழ்வாக கருதப்படுது. இது ஒரு பெனுபிரல் சந்திர கிரகணமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கு. மேலும் சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டுமே பூமியின் நிழலை கடந்து செல்லும் போது இந்த பெனுபிரல் சந்திர கிரகணமானது நிகழ்கிறது. அதாவது சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த கலரில் வந்து மாறப்போகிறாரு. 2024 ஆண்டில் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேயே வந்து தொடங்குது. கன்னி ராசியில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடங்குது. ஸோ கன்னி ராசியில் ராகு கேதுவோடு இருக்கக்கூடிய டைமு இந்த கிரகணம் நடைபெறுவதனால ரொம்பவே விசித்திரமான ஒரு கிரகணமாக இது பார்க்கப்படுது. வரக்கூடிய மார்ச் 25, 2024. ஸோ கன்னி ராசியில் நடக்கக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருபோதும் நல்ல செயலாக இருக்காது என்று சொல்லப்படும். இந்த முறை இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது தெரியாது என்று சொல்லப்படுது. எனவே வாழ்க்கையில் நம்ம சுற்றி பல மாற்றங்கள் இந்த கிரகணம் நடைபெறுவதனால கிரகணம் வந்து கொண்டு வரும். சூத காலமானது கிரகணம் நடக்கிறது தெரியாமல் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு பகலில் வந்து சிலவற்றை பின்பற்ற வேண்டும். ஸோ கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் குறிப்பிட போகிறேன். சிலவற்றை நான் சொல்லக்கூடியதை இந்த கிரகணத்தின் போது தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுது. அதெல்லாம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகணங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிறோம் அது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வுன்னு, ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் ஒரு ஆபத்தாகவே கருதப்படுது. அறிவியல் ரீதியாக சொல்லப்படும்போது கிரகண நேரத்தில் சூரியன், சந்திரன், பூமி, ராகு கேது இந்த கிரகங்களுக்கிடையே பயங்கரமான ஒரு போர்க்களமானது ஏற்படும். அந்த போர்க்களத்தில் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் தங்களை மூடி மறைத்து கொள்ளும். அதனுடைய தாக்கம் அப்படியே வெளிவரும்போது அது எசுக்கு புசுக்காக வேறு மாதிரி வந்து வரும். அப்படி வரக்கூடிய அந்த தாக்கம் நம்ம உடல் மீது படும்போது நம்ம உடலுக்கு அது பயங்கரமான ஆபத்தை கொடுக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு கிரகணனாகவே பாதிப்பு ஏற்படும். இது இப்போ அப்போல்லாம் வந்து சொல்லப்படலங்க, காலங்காலமாகவே கிரகணம் நடக்கிறதுலேருந்தே இந்த இது வந்து சொல்லப்படுது, கிரகணனாகவே ஆபத்து அப்படின்ட்டு. ஸோ இப்போ கிரகணத்துடைய ஆபத்தை வந்து நாம்
எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். கிரகணம் நடக்கக்கூடிய நாளையும் சொல்லிட்டேன், டைமிங்கும் சொல்லிட்டேன். இப்போ இந்த நாள் அன்னைக்கு சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறனோ அதை இப்போ இந்த வீடியோவில் பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாயிண்ட்டாக ஷேர் பண்ணுறது தெரிஞ்சு அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாளின் போது பஜன் கீர்த்தனை மற்றும் முழு பக்தியோடு தியானத்தில் ஈடுபடணும். அது என்ன பஜன் கீர்த்தனை அப்படின்னு கேட்குறீங்களா? பஜன்னா வந்து தெய்வ வழிபாட்டை தான் சொல்கிறேன். தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்லேருந்து நாம் தப்பிக்க முடியுமா? அதனால் ஃபஸ்ட்டு சந்திர கிரகணத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் முழு பக்தியோடு கீர்த்தனை பஜன் இல்லைன்னா தியானத்தில் ஈடுபடணுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதான பாயிண்ட் என்னென்னா, இந்த கிரகணத்தின் போது சூத காலம் வந்து இருக்காது, இருந்தாலும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த கிரகண நேரம் முழுவதும் பாதிக்கப்பட்ட சந்திரனுடைய காரணமாக மக்கள் சந்திர மந்திரங்களை ஊத வேண்டும். அதாவது சந்திரன் பாதிக்கப்படுவார், அந்த பாதிப்பு நம்ம மேலே இருக்காமல் இருக்கிறதுக்கு சந்திரனுக்கு உகந்த பரிகார மந்திரங்களை ஊத வேண்டும். ஸோ அது நிறைய நெட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் உங்களோட இதுக்கு எந்த மந்திரம் பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தை எடுத்து வந்து சொல்லுங்கள். உங்கள் வாய்க்கு எது ஈஸியாக நுழையுமோ அந்த மந்திரத்தை எடுத்து சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து சொல்ல ஆரம்பிங்க. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே உங்களோட வேலைகளை வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சந்திர கிரகணத்திற்கு முன்னும் பின்னுமாக குளிக்க அறிவுறுத்தப்படுது. வரக்கூடிய இந்த மார்ச் 25 திங்கக்கிழமை காலையில் கிரகணம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிரகணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் குளிச்சிருங்க. அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மாலையில் 3 மணிக்கு மேலே இன்னொரு டைம் குளிச்சிருங்க. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தப்படுது. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நான்காவதாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கங்கு ஜலங்க. கங்குச்சலல் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள். இது வந்து வீட்டுடைய பூஜறையில் வந்து நாம் தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தும் போது இந்த கங்குச்சல் மூலமாக ஏதாவது கிரகண தோஷங்கள், கிரகணத்தினால் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா கூட அந்த பாதிப்புலேருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அதனால் கட்டாயம் இதை மோஸ்ட்டாக பயன்படுத்துங்க. அதே போல் சந்திர கிரகணம் நடைபெற்றதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் வந்து அந்த கங்குஜலை வந்து தெளிங்க. அதாவது கங்குஜல் வந்து ஒரு தண்ணீரில் ஊற்றி அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிங்க. அப்படி தெளிச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கதிர்வீச்சு தாக்கம், கெட்ட எதிர்மறை இது எல்லாமே வந்து அழிந்துடும். அதே போல் சந்திர கிரகணத்தின் போது உங்களுக்கு குணப்படுத்த முடியாத நோய் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து தீர்வதற்கு சாந்த் மகரிஜோ மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். அந்த சாந்த் மகரித மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பானது. அதுவும் இந்த கிரகண டைம் வந்து சொல்லும்போது நோய்கள் ஏதாவது குணப்படுத்த முடியாமல் இருந்தால் குணமாகும் என்று சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை வந்து சொல்ல பாருங்கள். நோய்கள் குணப்படுத்த முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு இந்த கிரகணம் ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்ல பாருங்கள். இது நெட்டில் போட்டிங்கனாவே கிடைக்கும். இல்லைனா வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய போது அனுமன் சால்சா, பஜ்ரங் பன் ஆகியவற்றை கூட நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தினால் நீங்கள் சில எதிர்மறைகளிலிருந்து பாதிக்கப்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். அது என்ன கட்டணம் செலுத்தினாலும் கேட்குறீங்களா? படிக்கிறத தாங்க சொல்கிறேன். அந்த படிக்கிறத நாம் மெனக்கெட்டு நாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கட்டணம்னு சொல்கிறேன். அதெல்லாம் நாம் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய டைம் நாம் பண்ணும்போது அந்த கிரகணத்துடைய எதிர்மறைகளிலிருந்து நாம் பாதிக்கப்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்ணிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் நடக்குது. அதனால் கங்கை நதியில் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளிக்கிறது மிகவும் பலனளிக்கும். கங்கை நீரில் நாம் எடுத்தோடனே குளிக்க முடியாது. கங்கை நீரில் குளிக்கிறதுக்கு நாம் வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்துனாவே அது கங்கை நீராக மாறும். அதனால் இந்த கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பு போட்டு குளிங்க. அதே போல் சந்திர கிரகணத்தின் போது இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு செய்யறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது புனித நூல்களை படிங்க, தெய்வீக சம்மந்தப்பட்ட நூல்களை படிங்க. அப்படி படிச்சுக்கிட்டு அதில் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதே போல் எதிர்பார்க்குற மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னு சொல்ல கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு தேங்காயை
அதாவது தண்ணீர் நிறைந்த தேங்காவை மடியில் வந்து வைத்து கொள்ளுங்க. எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து தண்ணீர் நிறைந்த தேங்காவை மடியில் வைத்து கொள்ளுங்க. கிரகணம் முடிகிற வரைக்கும் வைத்திருங்க. பின்னர் நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த தேங்காவை பாயக்கூடிய நீரில் வீசுங்க. இது எதிர்மறை உங்கள் மேலே உண்டாக்கி இருந்தீங்கன்னா அந்த எதிர்மறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்ட இருந்து விலகிடும். அதாவது எதிர்மறை உண்டாக்கி இருந்தால் இந்த தேங்காய் அதை வந்து நீங்கள் வீசுறதுனால போயிடும். பிறக்கக்கூடிய குழந்தையை கூட காப்பாற்றும். அதனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் அனைத்து உணவு மற்றும் பானகங்களில் கண்டிப்பாக புளசை இலையை வந்து போடணும். அப்படி இல்லைனா வந்து தர்பை புல்லை போட்டு வைக்கணும். இது கண்டிப்பாக வந்து மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய போது நமக்கு இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் சூதக்காலம் இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் சூதக்காலம் இருக்கும். அதிலிருந்து தப்பிப்பதற்கு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்யட்டும். அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கிரகணம் நடக்கக்கூடிய டைம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிரகணத்துடைய விளைவுகள்லேருந்து தப்பிக்கிட்டோம். மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டோடு நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டோடு வேறொரு முக்கியமான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.